வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ டாப் ஸ்பீடு வந்து எப்படி செட் பண்ணுறது ரீசெட் பண்ணுறதுன்னு வந்து சொல்லுங்கன்ட்டு. அவருக்காக தான் இந்த பதிவு வந்து நம்ம போடுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எதுக்கு வந்து நம்ம டாப் ஸ்பீடு வந்து ரீசெட் பண்ணோம், இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அது வந்து பார்ப்போம். வேகம் மேக வர ரொம்ப இருட்டிட்டு வருது, மழை பெய்யும்னு நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். இது வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு இல்லை யாருக்கோ வந்து நம்ம பைக் வந்து தரோம், அவங்க வெளில போய்ட்டு வந்து தரேன்றாங்க. அப்போ வந்து நம்ம பைக் வந்து தரோம். இப்போ வேறு யாரோ ஒரு பைக் தானன்ட்டு நம்மளாகவே இருக்கட்டும், வேறு யாரோ பைக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பைக்குக்கு எடுக்கிற கேர் வந்து அதுக்கு எடுக்க மாட்டோம். அவங்க பைக்கை வந்து முறுக்கி பார்ப்போம், எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து செட் பண்ணி இப்போ ரீசெட் பண்ணிட்டோம்னு வச்சிங்களா, 0000. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை வே யாருக்கா கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து போயிட்டு வந்தப்புறம் தெரிஞ்சிடும் எவ்வளோ ஸ்பீடில் வந்து அவங்க போயிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் போகும்போது சொல்லிவிடலாம், டே இதுக்கு மேலே போகாதரா. இப்போ வந்து நீங்கள் ஒரு வாட்டி செட் பண்ணி விட்டவங்க அந்த ஸ்பீடு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், அப்போ இவங்ககிட்ட கொடுத்தா இது மாதிரி தான் ரொம்ப ரேஷாக ஓட்டுவான், அப்போ இவனுக்கு வண்டி கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். இல்லை நீங்கள் சொன்ன பேச்சு கேட்டால் அவன் வந்து அந்த 40-50 ஓட்டியிருந்தால் சரி, அப்போ வந்து இவன் நம்ம சொன்னதுக்காக இதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கான், சரி அப்போ வந்து இவனுக்கு வந்து வண்டி கொடுக்கலாம், நம்ம கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இது வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது வந்து நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஸ்பீடுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து சைடு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்களா செட்டுன்னு, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 0000, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. இப்போ வந்து மோடம்க்கு நம்ம வந்து ஓடோமீட்டர் பார்த்துக்கலாம், பார்த்திங்கன்னா 0 தான் இருக்குது ஹை ஸ்பீட்லேயும். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தது தெரியும், டாப் ஸ்பீடில் பார்த்தாலும் நமக்கு வந்து 0 தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம் வந்துடும் போயிட்டு. இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், நம்ம ஃப்ரெண்டுக்கு இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்க வண்டி தரமாட்டோம். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் வண்டி தரும்போது அப்போ இது மாதிரி வந்து இதுக்கு மேலே போகாதரா, புது வண்டிடா, ஒரு 50-60 மெயின்டைன் பண்ணிக்கோ, அதுக்கு மேலே போகாதான்னு போ, இது வந்து யூஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து நம்ம மெயின் ரோட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஹை ஸ்பீட் போனோம் அது வந்து எப்படி காட்டுது அதை வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், நம்ம சர்வீஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 2 மாதம் போல் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், நீங்கள் இன்னும் வந்து வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நான் சொல்லிருப்பேன் ஆயில் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈட் இஷ்யூ வந்து எனக்கு இருக்குன்ட்டு 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னும் ஸ்மூத்தாக வந்து ஃபீல் பண்ணுறேன், ஆயில் வந்து ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அந்த ஈட்டி இஷ்யூ மட்டும் எனக்கு சரியாகலை, அது தப்பான கிரேடு போட்டனால அப்படியே என்னன்னு தெரில. ஆனால் அந்த ஈட்டி இஷ்யூ மட்டும் இன்னும் எனக்கு கரெக்டாக சரியான மாதிரி தெரில. ஆனால் ஸ்மூத் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோடு இப்போ வந்து வேறு லெவல் ஸ்மூத்தாக இருக்குது, வெண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம், அந்தளவு ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் போடும்போது நம்ம கரெக்டாக அந்த 10W40 இல்லை 10W30 வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். மேபி அடுத்த சர்வீஸ் ஷோரூம் தான் விடுவோன்னு நினைக்கிறேன், ஆனால் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 மேலே போகும்போது கைவிட்டால் ஸ்டேரிங் வந்து அப்படியே வாபிள் ஆகுது, அது என்னென்னு தெரில, கோன் செட்டு தான் லூஸாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபால்ட்டு, வேறு எதுவும் இல்லை, இந்த ஒரு ஃபால்ட் இருக்குது, இதை வந்து கேட்கணும் ஷோரூமில் விட்டு. அதனால் அடுத்த சர்வீஸ் மேபி ஷோரூமில் இருக்கும். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு போகுதுன்ட்டு. டாப் ஸ்பீட்லாம் ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப செக் பண்ண முடியாது, ஓரளவு போயிட்டு அது எந்தளவு வந்து காட்டுதுன்றது வந்து ஒரு 1 மணி பாட்டு பார்ப்போம். மேகம் வர இருட்டிட்டு வருது, மழை பெய்யும் நினைக்கிறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சைடு பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு. இதே இந்த சைடு பார்ப்போம், அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து மேகம் வருதுன்னு, செம்ம மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா சுத்தமாக மேகமே இல்லை, அவ்வளோ இது இருக்குது. நம்ம பாட்டு பாட்டான் சார். சரி, ஒரு ஓரம் கட்டிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் அது வந்து எந்த அளவு காட்டுதுன்ட்டு. பாட்டிடுவோம். அதனால் இந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோரூமில் விடுவோம். ஷோரூமில் விட்டு நான் வந்து சொல்கிறேன் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இல்லையான்ட்டு. உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எனக்கு மட்டும் தான் இருக்குதான்னு பார்ப்போம். ஒரு 50-60 தெரில, 60 மேலே போகும்போது நம்ம கைவிட்டோன்னா ரொம்ப வாபிள் ஆகுது, அப்படியே ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப ஷேக் ஆகுது, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து 80-90 மேலே போனால் கூட அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ வந்து நான் தெரில லூஸ் ஆகிடுச்சான்னு தெரில. ஏன்னா ஒரு ஒன்று ரெண்டு வாட்டி வந்து பைக் வந்து கீழே விழுந்தது, மாடு தள்ளி விட்டு அதெல்லாம் சொல்லிருப்பேன். அதனால் ஏதாவது கோன் செட் ஏதாவது லூஸ் ஆகிடுச்சான்னு தெரில. இப்போ வந்து ரொம்ப வாபிள் ஆகுது, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, லைட் லைட்டாக தூர ஆரம்பிக்குது. சரி, இங்கே நிப்பாட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தாலே தெரில, உங்களுக்கு வந்து வண்டி நிப்பாட்டினோடனே நீங்கள் போன டாப் ஸ்பீடு வந்து அப்படியே காமிச்சிடும். இப்போ வந்து நான் வந்து 99 போயிருக்கேன், இந்த டாப் ஸ்பீடு வந்து வெளில காமிச்சிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹை ஸ்பீடு போய் பார்த்தாலும் இப்போ எவ்வளோ டாப் ஸ்பீடு ஓட்டியிருக்கோம் அது வந்து காமிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டயோ வண்டி கொடுத்து விட்றீங்கன்னா உங்கள் வீட்டில் யார்கிட்டையாவது அவங்க வந்து எந்தளவு டாப் ஸ்பீடு போயிருக்காங்க அது வந்து இதில் வந்து தெளிவாக காமிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இவங்ககிட்ட சொல்லியும் வந்து கேட்காம இந்த மாதிரி ஓட்டியிருக்கான். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்களோ அது உங்கள் இஷ்டம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு